இன்னைக்கு நம்ம ரோகிணி தட்டல இருக்கோம். என்ன படத்துக்கு வந்திருக்கோம்னா, வெந்து தனிந்தது காடு, என் தலைவன் எஸ்டிஆருக்கு வணக்கத்தை போடு. படம் சுத்த வேஸ்ட் தம்பி, படம் பார்க்காம இருக்கு நல்லது. எதுவுமே காண்டுல அந்த அவன் பாத்தீங்களா, அவன் காண்டு காரு உரைச்சாங்க, பாவமா இருந்துச்சு. பயங்கரமா எல்லாமே தரோம், பயங்கரம் ப்ரோ. அல்லையா சரியான படம், கடைசி ஒரு 10 நிமிஷம் வராரு, மிரட்டிருக்காரு. கெட்டப்ல சொல்றேன், படம் ஸ்லோ தான், ஆனா வந்து கடைசி ஒரு 10 நிமிஷம் கேங்ஸ்டர் மூவி தான். மியூசிக் தான் பிளஸ் ஏ ரகுமான் பின்னிருக்காரு. கிடையாது நல்லா இருங்க, வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் அப்படி சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதாவது இந்த மாதிரி படம் வந்து வந்து ரேருமா, அதாவது பாஷா மாதிரி ஒரு படம் அந்த கதைக்கிழமை இருக்கு, எல்லாரும் பாருங்க. அந்த கமல் என்ன சொல்லிங்க, எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இது இருக்கிறது. எதற்காகவும் வருத்தப்படாமல் திரையரங்கத்துக்கு வந்து செலவு செய்து பாருங்கள். இந்த மாதிரி நெட்டில் ரிலீஸ் ஆகிற அந்த காணொலிகள் காண வேண்டாம் என்பதுக்கு எனது ஒரு ஒரு இதுவாக இருக்கிறது. என் சார்பாகவும் இந்த படத்திற்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உயிரினர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும், ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜீவியம் படம் வந்து வாய்ப்பே கிடையாது. நம்ம வந்து ஜீவியம்னாலே ஒரு ஸ்டைலாக கிளாஸாக கெத்தா அப்படி தான் நம்ம பார்ப்போம். பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஜீவியம் படமாக இருந்தது. லைக் கேஜிஎஃப் இந்த மாதிரி ஒரு சில படங்கள்லாம் நம்ம பார்த்து ஒரு மாதிரி ஸ்டன்னாக இருப்போம்ல, இது சிம்பிளான ஒரு கேஜிஎஃப் மாதிரி இருக்குது அப்படின்றது தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம இது கண்டிப்பாக கொண்டாட வேண்டிய ஒரு படமாக இருக்கும். லைக் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லுவோம், இது வந்து ஒரு அழகான ஜேர்னி காமிக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி படமாக இந்த வெந்து தெரிந்தது காடு இருக்கும். படம் சுத்த வேஸ்ட் தம்பி, படம் பார்க்காம இருக்கு நல்லது. சிம்பு ஃபேன்ஸை தவிர்த்து மற்ற ஃபேன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை தம்பி, ஒன்றுமே இல்லை தம்பி, யாருக்குமே பெரிய பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இல்லை. மொத்தத்தில் படம் வேஸ்ட், படம் பார்க்காம இருக்குது எல்லாம் நல்லது. எதுவுமே காண்டுல அந்த அவன் பார்த்தீங்களா, அவன் காண்டு காரு உரைச்சாங்க, பாவமாக இருந்துச்சு. உள்ளே வந்து அசிங்கப்படுத்துறான் சிம்பு ஃபேன் சொல்லி, அவன் சிம்பு ஃப்ரெண்டு நண்பர்ன்றான், என் தலைவன் நண்பன் சொல்கிறான். தகுதியில் அவனுக்கு வெளியே வந்து அவர் மேலே அபிஷேகம்லாம் பண்ணாங்க, அவருக்கு தெரியுமான்னு தெரியல, பின்னாடி எச்சலாம் துப்புறாங்க. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, படம் சூப்பராக போய் கூல் துறை சூப்பராக. இன்று என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள வெந்து தனிந்தது காடு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. வெந்து தனிந்தது காடு, என் தலைவன் எஸ்டிஆருக்கு வணக்கத்தை போடு. வெந்து தனிந்தது காடு ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த நன்னாளில், வரலாற்று சிறப்பு நன்னாளில், அறிஞர் அண்ணா அவர்களும் பிறந்த நாள் தான் இன்று. இந்த சிறப்பு மிக்க நாளில் வெந்து தெரிந்தது காடு ரிலீஸ் ஆகிருக்கிறது. கண்டிப்பாக எஸ்டிஆரோட ரசிகர்களாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த படத்தில் கதாநாயகன் எஸ்டிஆர் அவர்கள், கண்டிப்பாக எஸ்டிஆர் தவிர இந்த கதாபாத்திரத்துக்கு வேறு யாருனா நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாக்க அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஹீரோனாக்கா ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கணும், ஒரு ஃபைட் இருக்கணும், ஒரு மாஸ் சீன் இருக்கணும் அப்படிலாம் எதிர்பார்ப்பாங்க. இந்த படத்தில் எஸ்டிஆர் அவர்கள் கதையின் நாயகனாக நடிச்சிருக்காரு. படம் பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம அவரே தான் ஒத்து பார்த்துட்ருக்கோம், அப்படி நடிச்சிருக்காரு. கௌதம் மேனன் அவர்கள் 2 மணி நேரம் 50 நிமிஷம் கிட்ட வருது, கொஞ்சம் நீளத்தை கொஞ்சம் குறைச்சிருந்தா நல்லாயிருக்கும். இருந்தாலும் படம் நல்லா சிறப்பாக இருக்குது, ஏன்னா கதையோடு எல்லாம் ஒன்றி போய் தான் படம் பார்க்குறோம், அவ்வளோ சிறப்பாக இருக்குது. இந்த மாதிரி சிறப்பான படம் கொடுத்த ஐஸ்வரி கணேசாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.